ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது கொஸ்டின் நம்பர் 6, எக்ஸசைஸ் 7.4. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இதனுடைய ப்ராடக்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக இப்படி போட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், தென் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், இந்த மாதிரி போடுவோம். பட் டிட்டர்மினன்ட் இப்படி போட்டால் என்னது டிட்டர்மினன்ட்னு சொல்லுவோம், அல்லது அணிக்கோவை, இதை அணிக்கோவை அல்லது டிட்டர்மினன்ட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கிறப்போ இப்போ சப்போஸ் இப்போ ஏபிசிடினா இது எப்படி போடுவோம், ஏடி மைனஸ் பிசி, இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும், இதுவும் இதுவும் மல்டிப்ளை பண்ணணும், இது மேலே போகிறப்ப என்ன ஆயிரும், ஒரு மைனஸ் சைன் வந்து வரும். ஸோ இந்த கான்செப்டை வச்சுட்டு தான் நம்ம இந்த சம் வந்து போட போகிறோம். இதே ஃபார்முலா வச்சுட்டு தான் இந்த இடத்துல நம்ம போட போகிறோம். இதில் நம்ம ஒரு ஃபார்முலா வந்து மூணு ஃபார்முலா இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, ஒன்று வந்து log x டு த பேஸ் y, தென் log y டு த பேஸ் z. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, log x டு த பேஸ் z, அதாவது y கேன்சல் ஆகிட்டு எக்ஸு இஜட்னு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ரெண்டாவது ஒரு ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுறோன்னா, log x டு த பேஸ் x, தட் இஸ் ஈக்குவல் டு 1. இது ஒரு ஃபார்முலா. தென் மூணாவது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா, log x டு த பேஸ் y ஈக்குவல் டு 1 log y டு த பேஸ் x, சேஞ்ச் ஆஃப் பேஸ், பேஸ் மேலே போயிட்டு x வந்து கீழே வந்துடும். ஸோ இந்த மூணு ஃபார்முலாவை அடிப்படையாக வச்சு நம்ம இந்த சம் வந்து போட போகிறோம். அட் த மோஸ்ட் பிகினிங் என்ன சொல்லியிருக்கிற, இங்கே ஏபி சிடின்னு இருந்தால் இது கிராஸாக பண்ணுறப்ப ஏடி மைனஸ் பிசி, இது வச்சுட்டு தான் நம்ம கொஸ்டின் வந்து இப்போது பிகின் பண்ண போகிறோம். அப்போ இதை நம்ம இந்த ஃபார்முலாப்படி இது என்ன பண்ணிக்கலாம், கிராஸாக மல்டிப்ளை பண்ணினா இங்கே என்ன வரும், log 64 தென் பேஸ் 3 தென் log 9 பேஸ் 4, மேலே போகிறப்போ ஒரு மைனஸ் சைன் வந்து வரும். அப்போ இந்த இடத்துல என்ன போட்டுக்கணும், மைனஸ் போட்டுட்டு தென் log 3 பேஸ் 4 தென் log 8 தென் பேஸ் 3, இது வந்து ஒரு பாது. தென் இந்த இடத்துல வந்து இன்டு அந்த இது அதே மாதிரி எழுதுகிறோம். ஸோ log 3 தென் 2, அதாவது இதே இது என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ log 4 இங்கே 3, அடுத்தது இதே எடுக்கிறோம். இதை எடுக்கிறப்ப என்ன வரும், மைனஸ் வரும். இங்கே இடம் இல்லாததுனால நான் வந்து இதை மடித்து எழுதுகிறேன். இந்த ஃபார்முலா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். தென் இன்ட்டு இங்கே என்ன எழுதிக்கலாம், இந்த மைனஸ் இல்லையா, மேலே போகிறப்ப என்ன வரும், மைனஸ் வரும். ஸோ log 3 டு த பேஸ் 8 தென் log 4 டு த பேஸ் 3, இதில் 3 என்ன ஆகிக்கலாம், கேன்சல் ஆயிரும். இதுலேயும் 3 கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்கேயும் 3 கேன்சல் ஆயிரும். இங்கே அந்த மாதிரி இல்லை. ஸோ 64 யூ கேன் ரைட் இட் அஸ் 8 ஸ்கொயர், தென் 9 யூ கேன் ரைட் இட் அஸ் 3 ஸ்கொயர். 64 8 ஸ்கொயர்டு, 9 வந்து 3 ஸ்கொயர். இங்கே கேன்சல் பண்ணது போக மிச்சம் என்ன இருக்குது, 8 4 இருக்குது. தென் இன்ட்டு இங்கேயும் கேன்சல் பண்ணது போக 4 2, இங்கே இது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு இது இல்லையா, இங்கே மிச்சம் 4 8 இருக்குது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இந்த 2 சைடில் கொண்டு வா, அதே மாதிரி இந்த 2 சைடில் வரும். அப்போ என்ன ஆயிரும், 4 அப்படின்னு மாதிரி இந்த 2 இந்த 2 சைடில் கொண்டு வந்தால் 4. ஸோ log 8 3 தென் log 3 இங்கே வந்து 4 தென் மைனஸ் log 8 4 தென் இன்ட்டு இந்த 4 எப்படி எழுதலாம்னா, 2 ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். 4 கேன் பி ரிட்டன் அஸ் 2 ஸ்கொயர்டு, தென் மைனஸ் log 4 இந்த இடத்துல 8, இங்கேயும் என்னாகும், 3 கேன்சல் ஆயிரும். ஸோ 4 log 8 4 தென் மைனஸ் இங்கேயும் log 8 டு த பேஸ் 4 தென் இன்ட்டு இந்த 2 எங்கே வரும், சைடில் வரும். ஸோ 2 இன்ட்டு log 2 டு த பேஸ் 2 மைனஸ் log 4 டு த பேஸ் 8, இது என்ன ஆயிரும், 1 அப்படின்னு சொல்லி மாறிடுது. ஏற்கனவே ஃபார்முலா சொல்லியிருக்கிறோம், log x டு த பேஸ் x ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி வரும். இது வேணால் இங்கே இடம் இல்லை, சரி மேம் அடித்து மேலே எழுதிக்கலாம். ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் இவனால் இன்னும் ஒரு ஸ்டெப் எழுதலாம், ஈக்குவல் டு 4 இன்ட்டு லா 4 1 போனால் என்ன 3 இல்லையா, அப்போ இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம், 3 log
8 to the base 4, then into, இது என்ன இரு 1ன்னு சொன்னமா, so 2 bracket 1 minus log 4 to the base 8. இப்போ இது வந்து 3 log 8 to the base 4 minus 2, இங்கே என்ன இருக்குது, log 4 to the base 8. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இதால் இதை மல்டிப்ளை பண்ணு, அப்போ இங்கே என்ன வரும், 6 log 8 to the base 4 minus 3 log 8 to the base 4 then log 4 to the base 8. இதுலேயும் 4 4 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும், 8 8 கேன்சல் ஆயிரும். அப்போ அந்த இடத்துல என்னென்னு இருக்கும், 1 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இங்கே இந்த இடத்துல இந்த 8-ஐ நம்ம எப்படி எழுதுறோம்னா 2 கியூப் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். 8 கேன் பி ரிட்டன் ஆஸ் 2 கியூப். இந்த இடத்துல என்ன இருக்குது, பேஸ் வந்து 4 அப்படின்னு இருக்கு. இந்த 3 எங்கே வரும், சைடில் வரும். ஸோ 18, ஸோ லாக் 2 டு த பேஸ் 4, இந்த இடத்துல மைனஸ் 3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் 18 இன்ட்டு, இந்த இடத்துல தான் இந்த சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல், இந்த தேர்டு வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இப்படி எழுதிடலாம், 1/log, இந்த 4 மேலே போயிடும், 2 என்ன ஆயிரும், கீழே வரும், இந்த 3 வந்து சைடில் அப்படியே இருக்கும். ஸோ 18 இன்ட்டு 1/, இதை 4 நம்ம எப்படி எழுதலாம், 2 ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இங்கே வந்து பேஸ் 2. சப்போஸ் இது வீடியோவில் தெரியுமா என்னன்னு தெரியல, இதை அழிச்சிடுறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து 18, ஸோ 1/, லாக் 4 நம்ம எப்படி எழுதலாம், 2 ஸ்கொயர்டு எழுதிட்டு, இங்கே ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு 2 இருக்குது, ஸோ மைனஸ் 3. இந்த 2 எங்கே வரும், சைடில் வரும். இந்த 2 வந்து சைடில் வந்துட்டு இங்கே லாக் 2 டு த பேஸ் 2 மைனஸ் 3. அப்போது இது இது என்ன கேன்சல் ஆயிடும், 9 வரும். ஸோ 9 இன்ட்டு இங்கே 1/1, ஸோ 9 மைனஸ் 3, ஸோ ஈக்குவல் டு 6. தேங்க்யூ.